விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. நாரணாபுரம் பகுதியில் உள்ள ராஜாராமன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் 70-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பட்டாசு ஆலையை மூடிவிட்டு தொழிலாளர்கள் சென்ற நிலையில் ஆலையின் ஒரு அறையில் நள்ளிரவில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெடிமருந்துகள் நாசமாகின. பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே பிள்ளையார்பட்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. குன்னங்கண்மாயில் ஆண்டுக்கு ஒருமுறை கோடை காலத்தின் தொடக்கத்தில் மீன்பிடி திருவிழா நடத்தப்படும். இந்த ஆண்டு விழாவில் 30-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். கட்லா, ரோகு, மிருகால், சிசிகெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் பெருமளவில் கிடைத்ததாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனா்.